வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் பாட வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கிற துணைப்பாடத்தை தான் பார்க்க போகிறோம். ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய ஆறாம் திணை என்ற துணைப்பாட பகுதி தான் அது. முதல்ல வந்துட்டு ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆ முத்துலிங்கம் அவர்கள் வந்துட்டு ஒரு சிறந்த எழுத்தாளர். இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். இவர் பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கதையை எழுதியிருக்கிறார். தற்போது கனடாவில் வசித்து வர்றாரு. அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காரு. வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996 தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசினை பெற்றவர் இவர். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசுடைய சாகித்ய அகாடமி பரிசையும் பெற்றிருக்கிறார் ஆ முத்துலிங்கம் அவர்கள். இவருடைய கதையிலிருந்து தான் நமக்கு பாடப்பகுதியை வந்திருக்குது. முதல்ல நுழையும் முன் பகுதியை பாருங்க. காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம் இந்நிலை உடைமை சமூகமாக மாற 1000 ஆயின. மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேரவலமாகும். தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது. இதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பாடப்பகுதி. நவீன தமிழ் இலக்கியத்திற்கு ஈழத்தமிழ் தந்திருக்கும் முக்கியமான கொடை என்று ஆ முத்துலிங்கம் படைப்புகளை சொல்லலாம். இவர் கதைகளில் காணப்படுறது வந்துட்டு வெவ்வேறு தேசங்கள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு மனிதர்கள். ஆனால் தமிழ் வாசகருக்கு அந்நியப்படாமலும் தீவிரம் சிதைக்கப்படாமலும் ஆறாம் திணை என்ற நூல் வந்துட்டு படைக்கப்பட்டிருக்குது. இது வந்துட்டு இலங்கை கலவர நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. ஆசிரியரே வந்துட்டு இதில் ஈடுபட்டதை போன்ற ஒரு கதை பகுதி தான் இது. பாருங்க, நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட் லவீனியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். எங்கள் வீட்டு சொந்தக்காரர் பெயர் பிரீஸ். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது என்று ஆசிரியர் கூறுகிறார். 1958 மே மாதம் ஓர் இரவு வந்துட்டு கலவரம் அதிகமாகுது. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த நேரமும் வந்துட்டு அவர் ஆசிரியருடைய வீடு தாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது மாதிரியான சூழ்நிலையில் ஆசிரியருடைய அண்ணன் வந்துட்டு தன்னுடைய ஹவுஸ் ஓனர் சொல்கிற வீட்டு உரிமையாளர்கிட்ட போயிட்டு தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் அவர் தான் காப்பாற்றணும், அவர் பேர் ப்ரீஸ் இல்லையே அவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுக்கிறார். ப்ரீஸ் வந்துட்டு அப்போது தான் தன்னுடைய கடமையே உணர்றாரு, ஒரு புது மனிதனாக மாறுறாரு. அவங்களுடைய பாதுகாப்புக்கு ப்ரீஸ் தான் வந்துட்டு பொறுப்பாளர் இல்லையா. அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, வீட்டில் வந்துட்டு பாதுகாப்பாக கொடுத்த அந்த மக்களை வந்துட்டு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு நாற்காலி போட்டு இரவு முழுதுமே அங்கேயே தங்கி தூங்காமல் பாதுகாக்கிறாரு. உள்ள அகதிகளாக இருக்கிறவங்க இருக்காங்க, வெளியே வந்துட்டு ப்ரீஸ் தூங்காமல் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அங்கிருந்த 3 தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தினுடைய வீடு சிதிலமடைஞ்சிருக்குது. இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் இரவோடு இரவாக எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க. எஞ்சி இருக்கிற 3வது வீட்டிலிருந்து இவங்க மட்டும்தான் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கிடைத்த சட்டை அப்படின்ற தலைப்பில் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அகதிகளை அடிப்படையாக கொண்ட பாடப்பகுதி தான் இது இல்லையா. அப்போ அகதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உண்ண உணவு கிடைக்காது, இருக்க இடம் கிடைக்காது, போட்டுக்க துணி கிடைக்காது இல்லையா. இதை தான் வந்துட்டு இவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு போலீஸ் வாகனத்தில் இவங்க எல்லாருமே வந்துட்டு மொத்தமாக ஏற்றுறாங்க. சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு பெட்டி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுறாங்க. உடனே வந்துட்டு ஆசிரியர் என்ன செய்தார், அவருடைய பங்குக்கு டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிறாரு. எப்போ வீட்டுக்கு திரும்பி வருவோம் அப்படின்றது நிச்சயம் இல்லாத சூழ்நிலை. அப்புறம் அடுத்த வேலை உணவு எப்போது எங்கேருந்து வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு உயிரை பாதுகாக்கிற அவசரத்தில் எல்லாருமே வந்துட்டு அந்த அகதி முகாமுக்கு போகிறாங்க. முகாமில் வந்துட்டு ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வச்ச உடை தான் வந்துட்டு அவருக்கு கிடைக்குது. எல்லாருமே சண்டை போட்டு தனக்கு தேவையான உடைகளை எடுத்து போட்டுக்கிறாங்க. அவருக்கு கிடைச்சது என்னது, பெருசான இரவு ஆடையுடைய மேல் சட்டை மட்டும்தான் ஆசிரியருக்கு கிடைக்குது. கீழ்கால் சட்டை யாருக்கு போச்சோ அவருக்கு தெரியாது. அந்த மேல் சட்டையுடைய கடைசி பட்டன் வந்துட்டு அவருடைய கைகளுக்கு எட்டாது போகுது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே தான், அந்த உடையே தான் வந்துட்டு பகல்ல இரவுலையும் ஆசிரியர் அணிஞ்சிட்டு நடமாடிட்டு இருக்கிறாரு. அகதி முகாமில் மொத்தம் 2000 பேர் வரை இருக்கிறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இன்னும் பல முகாம்கள் வந்துட்டு இவர்களை இருக்குது, அதை இவர்களைப் போல அகதிகளும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஒரு மத்தியான
நேரத்தின் போது அகதிகளாக இருக்கிற இவங்களுக்கு கைதிகள் போல வரிசையில் கையில் தட்டு கொடுத்து உணவுக்காக நிற்க வைக்கிறாங்க. ரெண்டு கரண்டி அப்படின்னு எண்ணி எண்ணி எல்லாருடைய தட்டுலேயும் உணவு பரிமாறப்படுது. ஆசிரியருடைய தட்டுலேயும் வந்துட்டு உணவு வைக்கிறாங்க. ரெண்டு கரண்டி உணவு போடுறாங்க. அதில் மஞ்சள் நேரத்தில் சோறு போலவே இருக்குது. பருப்பு முடிஞ்சிடுச்சு. யாரோ ஒருவர் போட்டு முடித்த நீளமான இரவு சட்டையோட ஆசிரியர் வந்து நெடுநேரம் வந்துட்டு அங்கேயே நிற்கிறார். அந்த நாளை வந்துட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறார், இந்த நாளை நன்றாக ஞாபகம் வச்சுக்க, இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம், ரொம்ப கீழ்த்தரமான ஒரு தருணமாக கருது, இனிமேல் இப்படி ஒரு தருணம் வந்துட்டு உன் வாழ்க்கையில் வரவே வரக்கூடாது, அது மாதிரி வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு தனக்குத்தானே ஆசிரியர் சொல்லிக்கிறாராம். யாரோ போட்டு முடித்து தானமாக கிடைச்ச இந்த இரவு சட்டையை அவர் பல வருடங்களாக பல தேசங்களுக்கும் பல ஒரு ஞாபகத்துக்காக என்ன செய்கிறாரு, போட்டுகிட்டே திரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஒரு காலத்தில் அவர் வளர்ந்து பெரியவனாகி அந்த உடையை நிரப்புறதா ஒரு குறிக்கோள் அவருக்குள்ளவே இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. என்ன அப்படின்னாக்கா, அவர் நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த உடையை வந்துட்டு எப்போ ஒரு தருணத்தில் அவரை விட்டு காணாமல் போயிடுது அப்படின்னு ஆசிரியர் கூறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உயிர் வாழும் திறமை அப்படின்ற தலைப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் வந்துட்டு புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரை சந்திக்கிறார். அந்த இளைஞருக்கு வயது வந்துட்டு 30 இருக்கும். அவர் பார்க்கறதுக்கு எப்பவே உற்சாகமாகவே இருக்கிறார். இவருடைய கதை வந்துட்டு ஒரு வித்தியாசமான கதை. என்ன அப்படின்னா, கனடாவில் வந்துட்டு அவர் சந்தித்த ஒரு இளைஞன் வந்துட்டு இலங்கையிலும் பாங்காக்கிலும் சிறையில் இருந்ததையும், ரஷ்யாவில் இருந்தபோது பனிப்புதைவில் ஒரு மயிரிழை வந்துட்டு உயிர் தப்பியதையும், சிங்கப்பூரில் வந்துட்டு 9 கெடுவம் மீறி தங்கியதுக்காக 9 பிரம்படி வாங்கியதாக கூறியதையும் படித்ததும் வந்துட்டு ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான ஒரு கடுமையான சட்டங்களை ஏற்றியிருக்கிறது தெரிய வருது. அமெரிக்காவில் போகும்போது அந்த சொல்கிறாங்களே அந்த இளைஞனுடைய கள்ள பாஸ்போர்ட்டு வந்துட்டு அவன் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக சிறை தண்டனை கிடைக்கிது. சிறைவாசம் முடிஞ்சு கனடாவுக்கு அகதியாக வராரு. வேலைக்காக 17 கம்பெனிகளுக்கு நேர்முக தேர்வுக்கு போகிறாரு. அவங்க கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் கனடிய அனுபவம் என்ன, உங்கள் திறமை என்ன, இந்த வினாவுக்கு 18 கம்பெனியில் அவர் அளித்த பதில் என்ன அப்படின்னாக்கா, கனடிய அனுபவம் எனக்கு கிடையாது, ஆனால் என்னிடம் திறமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என் திறமை வந்துட்டு நான் உயிர் வாழறது தான், இதனால் வரை நான் வந்துட்டு உயிர் வாழறேன் அப்படின்னாக்கா அது என்னுடைய திறமை தானே அப்படின்னு கூறி அந்த அனுபவத்துடைய சொல் கடினமான சூழ்நிலை தன்னம்பிக்கையிலையும் விடாத முயற்சியுடன் போராடுறது தான் திறமை அப்படின்றதையும் உணர வைக்குது. அகதியாக வாழ்பவர்களுடைய வலியையும் வேதனையும் வந்துட்டு இந்த பாடப்பகுதியில் உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, புலம்பெயர் இலக்கியம் அப்படின்ற தலைப்பில் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, புலம்பெயர்வது வந்து ஒன்றும் புதிது கிடையாது. 1000 ஆண்டுகளாக மனிதன் வந்துட்டு புலம்பெயர்ந்தபடியே இருக்கிறான். சங்க இலக்கியத்தில் வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்கள் பற்றி சொல்லுது. புலம்பெயர் இலக்கியங்களை பற்றி சொல்லுது. பல பாடல்கள் வந்துட்டு தலைவன் தலைவியை பிரிஞ்சு போகிறத சொல்லுது. என்ன அப்படின்னாக்கா, பொருள்வையின் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் தேட போவதால் புலம்பெயர நேரிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நற்றினை 153 பாடலில் தனிமகனார் வந்துட்டு இந்த புலம்பெயர்ந்து போகிறவங்களுடைய கதையை சொல்கிறார். என்ன அப்படின்னாக்கா, சினம் கொண்ட அரசனுடைய கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை, வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ் என்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசரின் கொலை சீற்றத்திற்கு பயந்து வெளியேறியவர்கள் போலத்தான் சமீப காலங்களில் புகலிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களையும் சொல்லலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆசிரியர். அதுக்கப்புறம் கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன தொடர்பு அப்படின்னு விளக்குறாங்க பாருங்கள். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் ஜியுபோ பாதிரியார். இவர் வந்துட்டு கனடாவில் பிறந்தவர். தமிழ் அகதிகள் வந்துட்டு கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது 1983 பின்னாடி தான். அவர்கள் குடியேற சில வருடங்கள்லேயே இதழ்களை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வார பத்திரிகை, மாத பத்திரிகை சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்துட்டு எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அகதி கோரிக்கை மட்டும் இன்னும் வெற்றி பெறவே இல்லை. நிரந்தர வேலை கிடைக்காது, அடுத்த வேலை உணவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நிச்சயம் கிடையாது. ஆனால் பத்திரிகைகளும் இலக்கிய இதழ்களும் வந்துட்டு தொடங்க அவங்களுக்கு தயக்கமே ஏற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புது நாட்டுக்கு வந்தவுட அவங்க சேர்ந்தது முதல் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்தது தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஈழத்து கவிஞர் வா ஐசா ஜெயபாலன் என்ன எழுதுறாரு அப்படின்னாக்கா, யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில், என் சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் என்று தன்னுடைய கவிதை மூலமாக தன்னுடைய இயலாத சூழ்நிலையை விளக்குவதாக கூறுது இந்த கதை. கவிதைகள் வந்துட்டு எழுத முடியாதவங்க வந்துட்டு அவங்க சேர்த்து வச்ச நூல்களை சுமந்து கொண்டு வர மறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒருவர் வந்துட்டு சாண்டிலியனுடைய கடல் புறாவை 10 வருஷ காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைஞ்சதாக சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, 1981 May 31 தமிழர் வந்துட்டு எவர் ஒருவரை மறக்க இயலாது. ஒரு இனத்தை என்ன அப்படின்னாக்கா, ஒரு லைப்ரரியை எரிச்சிடுறாங்களாம். ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு ஒரு நூலகத்தையே வந்துட்டு இலங்கையில் எரிச்சிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஃபாரன்கீட் 451 நூல் அதைத்தான் வந்துட்டு சொல்லுது, அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனை சாகடிக்கணும் அப்படின்னாக்கா அவனுக்கு உதவுற அந்த நூல்களை எரிச்சிட்டா மட்டும் போதும் அவனுடைய அறிவு வந்துட்டு அதிகப்படாமல் புத்தியற்றவனாக மழுங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலகத்தை எரிச்சிட்டதை குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உலக அரங்கில் தமிழ்ன்ற தலைப்பில் குறிப்பிடுற செய்தியை பாருங்கள். புலம்பெயர் தமிழர்களின் 2ம் தலைமுறை தமிழை கைவிட்டு விடும் என்ற பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் கற்பது ரொம்ப இலகுவாயிடுச்சு. என்ன அப்படின்னாக்கா, புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முடியும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. இதுதான் வந்துட்டு உண்மையான நிலை. இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்கள் படித்து தமிழை வந்துட்டு உலகாரங்களை முன்னிறுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தமிழர்கள் வந்துட்டு 8 கோடி பேர் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. நியூசிலாந்துலேருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் 10 லட்சம் பேர் வளர்கிறாங்க. கனடாவில் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுது. ஒரு காலத்தில் பிரித்தானிய அரசை வந்துட்டு சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள். இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்கிறாங்க. அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் இனமாக நம் இனம் செயல்படுது. 2012 தொடங்கி வரும் எல்லா இடம் வருஷங்களிலுமே வந்துட்டு January 14 வந்து தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. அத்தோட உலகத்தில் 2வது பெரிய தேசமான கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குது. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுது. வன்னி வீதி தமிழர்களுக்கே சொந்தமான ஒரு வீதியாக கருதப்படுது. இந்த வீதியை ஒன்றும் லகுவாக வந்து சிதைக்க முடியாது. நூலகத்தை எரிச்சது போல இது இந்த தெருவையும் வந்துட்டு வீதியையும் வந்துட்டு அழிக்க முடியாது. என்றென்றைக்குமாக கனடாவில் ஈழத் தமிழர்களுடைய புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தியபடி தான் இந்த வீதி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்னி வீதியை பற்றி குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பனியும் பனி சார்ந்த நிலமம் அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் 1 500 இந்த இந்த 500 நூலில் வந்துட்டு 5 நிலத்திற்கும் வந்துட்டு ஒவ்வொரு 100 பாடலாக 500 பாடல்கள் வந்துட்டு இருக்குது. அந்த நூலில் வந்துட்டு பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் வந்து பாடல்கள் கிடையாது. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்கள் வந்துட்டு சென்றடைஞ்ச இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பனி பிரதேசங்களுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. என்னுடைய கிராமம் ஆசிரியருடைய கிராமம் அவரது கொக்குவில் அங்கே வந்துட்டு ஒரு காகம் இருந்துச்சு, 6 மணி குருவியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக காலை 6 மணிக்கு இந்த குருவி கத்துமா சத்தம் விடும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. காகத்துக்கும் பறக்கும் எல்லை 2 மைல் தூரம், 6 மணி குருவிக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்புமா, ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவள் இந்த 6 மணிக்குறிவு போல அவர்களுக்கு எல்லையே கிடையாது. அவர்கள் உலகம் வந்துட்டு பனியும் பனி சார்ந்த நிலமும், அதுதான் வந்துட்டு இந்த 6ம் திணை என்று ஆசிரியர் குறிப்பிடுவதாக அமைஞ்சுள்ளது. இதில் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 500 எல்லாமே வந்துட்டு ஆசிரியருடைய உறுதியான ஒரு மனநிலையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதோடு வந்துட்டு இந்த துணை பாடப்பகுதி முடியுது. பாடப்பகுதியை புரிஞ்சு படிங்க. இது வந்துட்டு 8 மதிப்பெண் வினாவுக்கான விடையாக வரக்கூடியது. அதனால் புரிஞ்சு படிங்க. சந்தேகங்கள் எதனா இருந்தால் கேளுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.